அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 213வது மூலிகையை நம்ம அலச இருக்கிறது. இலந்தையின் சிறிய வகையான நரி இலந்தையை பற்றி நம்ம அலச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா உடனடி அந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல்சு பலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம அலசல் வீடியோக்களை தவறாமல் காண்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த நரி இலந்தையை பற்றி அலசலாமா? இந்த நரி இலந்தையினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப விலை பற்றி இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த நரி இலந்தையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நரி இலந்தை, நரி இலந்தை, செடி இலந்தை, இலந்தை செடி, கொற்கொடி, பற்பள்ளி, கிதா அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் ஜார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வகைகள்னு பார்த்தோம்னா, இலந்தையில் வந்து நரி இலந்தை, சிறு இலந்தை, நில இலந்தை, கொடி இலந்தை, காட்டு இலந்தை, ஆற்று இலந்தை, சுரை இலந்தை, காய் இலந்தை, பாதிரி இலந்தை, பெரிய இலந்தை, புளி இலந்தை, சீமை இலந்தை, வரி இலந்தை என பல வகைகள் வந்து இதில் இருக்கு. அடுத்தது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வறட்சியான சமவெளி பகுதிகளில் விவசாயம் செய்யாத புறம்போக்கு நிலங்கள், கண்மாய்க்கரைகள், கண்மாய்க்கரை ஓரங்கள், ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அதனுடைய கரையோரங்கள் போன்ற பகுதிகளில் அதிகமாக இயற்கையாகவே தானே வளர்கிறது. அடுத்தது அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த நரி இலந்தை அதிகமாக 10 அடிக்குள் வளரக்கூடிய முள் செடியாகும். இது வளரும் காலத்தில் பல சிறு கிளைகள் விட்டு புதராக வளர்கிறது. இந்த செடியில் 2 வகையான முட்கள் காணப்படுகின்றன. இண்டு முள் போல வளைந்த சிறு முட்கள் வகையும், காரை முள் போல வளையாமல் நேராக வளரக்கூடிய முள் வகையும் இந்த நரி இலந்தையில் காணப்படுகிறது. நேரான முட்கள் கூர்மையானவை மற்றும் வலுவானவை. பழங்காலத்தில் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு இந்த இலந்தை முட்கள் பயன்படுத்தப்பட்டன. இன்றும் சில கிராமங்களில் இலந்தை முல்லை வைத்து காது குத்தும் பழக்கம் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இதன் கூர்மையும் வலிமையும் தான் காரணம். இதன் இலைகள் நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த சூரை செடி இலையின் நிறத்தை ஒத்து இருந்தாலும், சூரை இலை போல கூர்மையாக இல்லாமல் வட்டமாக உள்ளது. இந்த நரி இலந்தையின் பூக்கள் நட்சத்திரம் போன்ற 5 கோணங்களை உடைய மிகச்சிறு மஞ்சள் நிற பூக்களை கொண்டுள்ளது. இந்த பூக்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பூக்க ஆரம்பித்து ஏப்ரல் மே மாதங்களில் காய்கள் காய்த்து ஜூன் ஜூலை மாதங்களில் பழங்கள் பழுக்கிறது. பொதுவாக இந்த செடியில் வருடந்தோறும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும், பூக்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதன் பிஞ்சுகள் கடுகு அளவில் பச்சை நிறத்தில் உருவாகி பிறகு காய்கள் பட்டாணி அளவுக்கு பருத்து அதன்பின் சுண்டைக்காய் அளவிற்கு முற்றியதும் மஞ்சள் நிறமாகவும் பிறகு ஆரஞ்சு நிறமாகவும் இறுதியில் சுண்டைக்காயை விட சற்று பெரிய சிவந்த நிறமுடைய பழங்களாக மாறுகிறது. இதன் தண்டுகள் வலுவானவை, சீரற்ற அமைப்பை கொண்டவை. இதன் பழங்கள் சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பழங்களில் ஒன்று. சிறு வயதில் நீங்களும் கூட இந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. தென்பகுதியில், அதாவது தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இலந்தை குளம் என்ற ஊர் உள்ளது. அது இந்த இலந்தை செடியின் பெயரால் ஏற்பட்ட பெயர் காரணமாகும். அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். நரி இலந்தையின் பழங்கள் துவர்ப்பு, புளிப்பு மற்றும் இனிப்பு என 3 சுவையும் கலந்த சுவையுடையது. இது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இரத்தம் உறையாமல் தொடர்ந்து இரத்தம் வெளியேறுவதை தடுத்து இரத்தத்தை உறைய வைக்கிறது. மலச்சிக்கலை போக்குகிறது. வயிற்று கோளாறுகளை சரி செய்கிறது. மேலும் இது நெஞ்சு சளி, இருமல், அலர்ஜி, ஈரல் பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாந்தி, தூக்கமின்மை, மூட்டுவலி, வீக்கம், கட்டிகள், உடல்வலி, கொப்புளங்கள், சீரற்ற இரத்த ஓட்டம், நரம்பு தளர்ச்சி, காயங்கள், கிருமி தொல்லை போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பழங்களில் இரத்த புற்றுநோய்க்கு எதிரான மருத்துவத்தன்மை இருப்பதால் இந்த பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்த புற்றுநோயிலிருந்து தப்பிக்கலாம்.
இந்த பழங்கள் அதிகமாக சாப்பிட்டால் லேசான மயக்கம் உருவாகி அதிகமான தூக்கம் ஏற்படும். இது கெடுதலான மயக்கம் கிடையாது, நல்ல மயக்கம்தான். அடுத்து 100 கிராம் இலந்தை பழத்தில் எரிசக்தி 5.92 கலோரிகளும், மாவு சத்து 7 கிராம் அளவும், சர்க்கரை சத்து 10.5 கிராம் அளவும், நார் சத்து 0.60 கிராம் அளவும், கொழுப்பு 0.07 கிராம் அளவும், புரதம் 0.8 கிராம் அளவும் இருக்கின்றன. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B3, சுண்ணாம்பு, இரும்பு, பாஸ்பரஸ், நீர் சத்து, பொட்டாசியம், மேக்னீசியம், உப்பு சத்து போன்ற பல சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். இந்த நரி இலந்தையினுடைய பட்டை சூரணத்தை புண்கள், சிலந்தி கட்டிகள் போன்றவற்றுக்கு வைத்து கட்டி வர சரியாகும். இலைகளையும் கூட புண்களுக்கு அரைத்து கட்டலாம், குணமாகும். இதன் இலையை அரைத்து அடி வயிற்றில் பற்று போட சூட்டினால் உருவாகும் நீர் சுருக்கு சரியாகும். இதன் பழத்தின் விதை சூரணத்தை நீரில் கொதிக்க வைத்து இளம் சூட்டோடு குடிக்க தொண்டைக்கட்டு இருமல் சரியாகும். இலை 1 கைப்பிடி அளவு எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் சரியாகும். இந்த நரி இலந்தை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எலும்புகள், பற்கள் இவை எல்லாமே உறுதியடையும். இது காரணம், இதில் வந்து கால்சியம் அதாவது விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, பித்தத்தால் ஏற்படக்கூடிய கிறுகிறுப்பு, மயக்கம், அலர்ஜி இது எல்லாமே வந்து சரியாகும். பித்தத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த நரி இலந்தை வந்து தீர்க்கக்கூடியது. இது வந்து அதிகமான உதிரப்போக்கு வந்து தடுக்கும் அப்படின்றதுனால பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் இந்த பழங்களை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும். இந்த பழம் வந்து செரிமானத்தை தூண்டி நன்றாக பசி எடுக்கும், உடலை வந்து நல்லா வலுவாக வைக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து இரத்தத்தை வந்து சுத்திகரித்து இதயம், கல்லீரல், மண்ணீரல் போன்ற அனைத்து உறுப்புகளையும் வந்து பலமாக வலுவாக வைக்கக்கூடிய ஒரு பழம். அதனால் இதை கிடைக்கிற காலங்களில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த பழமும் கூட கிராம பள்ளிக்கூடங்களில் சிறுவர்களுக்காக வைத்து விற்கப்படக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் இதுவும் ஒன்று தான். இந்த பழங்கள் உலர்ந்து காய்ந்து விட்டாலும் கூட அவற்றை சேகரித்து மறுபடியும் தேவைப்படும் போது நீரில் ஊற வைத்து உண்ண முடியும். இதன் விதைகளை தூளாக்கி இலந்தை பொடி என்று கடைகளில் விற்கிறார்கள். உலர்ந்த பழங்களும் கடைகளில் கிடைக்கிறது. இருந்தாலும் நாம் இயற்கையில் பறித்து உண்ணும் பழங்களே சிறந்தவை. ஹைபிரிட் பழங்களை வாங்கி உண்பது நல்லதல்ல. இயற்கையில் தானாக வளர்ந்து கிடக்கும் செடிகளிலிருந்து நாம் பறித்து உண்டால் அனைத்து சத்துக்களையும் எந்தவித பக்க விளைவுகளின்றி நாம் பெற முடியும். இந்த இலந்தை பழங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமாகும். இதனை அனைவரும் பயன்படுத்தி பழங்காலத்தில் நல்ல உடல்கட்டையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வந்தனர். இது போன்ற இயற்கையான கிராமங்களில் கிடைக்கக்கூடிய எளிதான சத்தான பழங்களை தற்காலத்தில் நாம் தவிர்த்து வருவதால் தான் பல நோய்களுக்கும் பல உடல் பிரச்சனைகளுக்கும் உபாதைகளுக்கும் ஆளாகி தற்காலங்களில் மருத்துவமனைகளில் அதிக நேரத்தை செலவழித்து வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து இயற்கைக்கு மாறி நமது முன்னோர்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடத்தினார்களோ அதுபோலவே நாமும் இயற்கை வழியில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்களையும் பயன்படுத்தி நமது வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று கூறி இந்த நரி இலந்தை பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோவில் நாம் இலந்தையினுடைய ஒரு வகையான இலந்தையில் சிறிய வகையான நரி இலந்தையை பற்றி, அதனுடைய அமைப்பு மற்றும் மருத்துவங்களை பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த நரி இலந்தை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நரி இலந்தையை பற்றின சந்தேகங்களையும் உங்களது கருத்துக்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகளின் அலசலோடு உங்களுடைய இணைந்த அலசு முறை உங்களிடம் விட்டுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே.
நன்றி.